back to Reata case. நம்ம ரொம்ப காலமாக வீடியோ போடல, கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஸோ குன்றத்தூரில் 25/4/2022 ஒரு மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஸோ அதுக்காக, ஸோ அதில் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 24th ஈவினிங் வந்து நம்ம போய் செக் அவுட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் இது வரைக்கும் நடந்திருக்கு, ஸோ என்னென்ன பண்ண போகிறாங்க, ஸோ 25th அன்னைக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ 25th குடும்ப முழுக்க நம்ம காட்ட முடியுமா என்னான்னு சொல்லி தெரியல, ஏன்னா கிட்ட கூட நெருங்க முடியாது. ஸோ அது இருந்தாலும் நான் உங்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் நான் அதை எடுத்து, ஸோ அப்புறம் என்னென்னலாம் அதுக்கப்புறம் ஆஃப்டர் கும்பாபிஷேகம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 88 மீட்டர்ஸில் வந்து கோயிலாக இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடி குன்றத்தூர் வந்திருந்தாலோ, இல்லை குன்றத்தூர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றதா இருந்தாலோ, ஸோ குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு குன்றத்தூர் கோயிலுக்கு வந்து ஒரே ரோடாக வரும். ஸோ அதுதான் வந்து குன்றத்தூர் கோயிலுக்கு போகிற வழி. நீங்கள் கும்பாபிஷேகம் வரப்போ பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாம் வசதி இருக்குமான்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேணாம். எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து இடம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ வர்றவங்களுக்கு லைட்ஸு, டெக்கரேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ பிரம்மாண்டமாக வந்து இந்த கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. இந்த வழியாக வந்து பைக்கோ காரோ எதுவும் போக முடியாது. ஸோ நீங்கள் பைக்கில் வந்திருந்தீங்களா இல்லை காரில் வந்திருந்தீங்களோ, பைக் பார்க்கிங்க்கு கார் பார்க்கிங்க்கு வசதி பண்ணியிருக்காங்க. ஸோ கோயிலுக்கு இந்த பக்கம் இருக்கிற இடத்துல வந்து போய் நீங்கள் பைக்கோ காரோ பார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்க் பண்ணுற இந்த இடம் தான் வந்து பைக்கும் காரும் பார்க் பண்ணுறதுக்கான இடம் வந்து வச்சுருக்குறாங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஹிஸ்டரிக்கான கோயிலுங்கிறதுனால, ஸோ எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. நான் இந்த டைம் போயிட்டுருக்கும் போது ஒரு பட்டிமன்றம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதை வந்து மக்கள்லாம் விரும்பி பார்த்துருந்தாங்க. இது மாதிரி வந்து ஷெடியூல் போட்டு வச்சுருக்குறாங்க நாளைக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்னு. சூப்பர் சிங்கர்லேருந்து வராங்க, நாளைக்கு பட்டிமன்றம் இருக்குது, திருக்கல்யாணம் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வந்து ஷெடியூல் போட்டிருக்காங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்தந்த நேரத்துக்கு அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் பார்க்கலாம். என்ட்ரன்ஸை வந்து பூ மாலையால் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விஐபிக்கு தனியாக வந்து ஒரு வழி விட்டுருக்காங்க. மற்ற ரெண்டு வழி வந்து பொதுமக்கள் போகிறதுக்கும் வரத்துக்கும் வழி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இந்த வழி, இந்த ரெண்டு வழியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து படிக்கட்டு வழியாக நீங்கள் மேலே போனீங்கன்னா இது கொஞ்சம் செங்குத்தாக தான் போகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நடக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வயசானவங்களாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து நடந்துவாங்க. அதுக்கான வந்து வாட்டரு எல்லாமே வந்து ஒரு 10 அடிக்கு ஒரு வாட்டர் கேன் வந்து அழகாக வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் மேலே போயிட்டுருக்குறப்போ எங்களுக்கு ஒரு வந்து வாத்திய சவுண்டு கேட்டது. ஸோ வாத்தியம் வந்து அங்கே கேரளா ஜம்மு மேலே வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை பார்க்குறதுக்கு சரி சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது.
ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது ஹிஸ்டாரிக்கலான கோயில், உங்களுக்கு நான் வந்து முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், அந்த லிங்க்கு வந்து நான் மேலே ஐக்கானில் பின் பண்ணுறேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரிக்கை வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து என் கேட்டிருப்பீங்க. ஸோ அது மாதிரி இங்கே இருக்கிற என்ட்ரன்ஸில் இருக்கிற கோபுரத்துக்கு இந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. ஸோ அது நடுவில் இருக்கிறதுக்கு அங்கே கும்பாபிஷேகம் தாங்க, ஒரு ஆறு இடத்துல கும்பாபிஷேகம் பிளான் பண்ணியிருக்காங்க. குடும்பத்துக்கு தினத்தில் நிறைய விஐபி வர போகிறாங்க. ஸோ அதனால் செக்யூரிட்டி வந்து டைட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற சின்ன இடத்துல பார்க் செஞ்சுருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யானை மான் எல்லாமே செஞ்சுருக்குறாங்க. பக்கத்தில் கார் பார்க்கிங் இருந்த இடத்துல தான் வந்து யாகம் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 10 நாளாக யாகம் வளர்த்து இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து அதான் 25/4/2022 அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஏற்பாடு வந்து பலமாக நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கான யாகம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் நாளைக்கு மண்டே வரீங்க அப்படின்னா பார்த்து பத்திரமா வாங்க.